காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவாசத்திரம் அருகே மொலச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான். இவர் சுங்குவாசத்திரம் பஜார் வீதியில் பிஸ்னி செல்போன் கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இன்று காலை வழக்கம் போல் அப்துல் ரஹ்மான் கடையை திறந்து வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது சுமார் 5 லட்சம் மதிப்பிலான ரெட்மி, ரியல்மி மற்றும் சாதாரண பட்டன் செல்போன்கள் உட்பட திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அப்துல் ரஹ்மான் சுங்குவாசத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது செல்போன்களை திருடி செல்லும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி வெளியாகியுள்ளது. அதில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் 2 பேர் செல்போன் கடையின் கூட்டை உடைத்து உள்ளே சென்று செல்போன்களை திருடி கொண்டு சாக்கு மூட்டையில் அள்ளி செல்லும் காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் இதே சுங்குவாசத்திரம் பஜார் பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் கடையின் கொள்ளை போன நிலையில் இன்று செல்போன் கடையில் செல்போன்கள் கொள்ளை போன சம்பவம் சுங்குவாசத்திரம் பஜார் பகுதி வியாபாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொள்ளையர்களை காவல்துறையினர் விரைவில் பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது.